பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நல்லா கழுவிருக்கேன் அந்த சக்கரவள்ளி கிழங்கு. இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சாச்சு, ஒரு ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வெந்ததுன்னா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொத்தனோடனே பாருங்கள் அந்த உள்ளே போது அவ்வளோ வெந்திருக்கணும். ஏன்னா இதை தோல் உரிச்சிட்டு நம்ம கையிலே மசிச்சிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இது போதும், இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கட்லெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா பொடியாக இருக்குது, கொத்தமல்லி கருவேப்பிலை, ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் முழு ப்ரெட்டை அப்படியே ஜாரில் பிரித்து போட்டுட்டு அரைச்சிட்டு அதை வானில் வறுத்து எடுத்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெருங்காய் இது இந்த தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளேவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த வெங்காயம் மிளகாத்தூள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து இதெல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கருவேப்பில, லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் போதும். நிறுத்திடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் கையிலே மசிச்சுக்கிட்டேன். இந்த மசிச்சது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்தாச்சு, இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க கையில், நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ தட்டியாச்சு. இதை வந்து கார்ன்ஃப்ளேவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கார்ன்ஃப்ளேவர் மாவில் கோட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்தாச்சு, ரெடியாக இருக்குது. இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு பேன் தான் எடுத்துருக்கேன். இப்போ பேனில் வந்து சும்மா வறுக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன். எண்ணெயிலலாம் பொறிச்சு எடுக்கல. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். எண்ணெயில் வேணாலும் பொறிச்சு எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்கும் இல்லையா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தரது இது, அதனால் கொஞ்சம் இப்படியே பரட்டி பரட்டி எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5-8 நிமிஷம் ஆகும். திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தவாலை கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் தவாலையும் போட்டிருக்கேன், இந்த பேன்லேயும் போட்டிருக்கேன். நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போது சக்கரவள்ளி கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.